மிகவும் மனம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மிகவும் வெளிப்படையாக உங்களுக்கு உங்ககிட்ட வந்து பேசலான் இருக்கேன். முதல்ல வந்து தமிழக அரசிற்கு ஒரு நன்றி ஒன்றை வந்து நான் வந்து தெரிவிக்க வந்து கடமைப்பட்டுள்ளேன். காரணம் என்ன அப்படின்னா, வள்ளலார் அவர்களுடைய வரலாற்றை போற்றும் வகையில், வள்ளலார் அவர்களுடைய பெருமையை போற்றும் வகையில், வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஏன்னா இப்பேற்பட்ட மகான் வந்து உலகிற்கு கிடைத்திருக்கிறார். அதுவும் நம்ம தமிழகத்திலிருந்து கிடைத்த ராமலிங்கம் என்ற நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகம் போற்றும் வள்ளல் பெருமானாக, வள்ளலாராக ஒரு தெய்வ நிலையை அடைந்து தன்னை அருட்பெரும் ஜோதியாக, ஒளி தனது உடலை ஞான தேகமாக, ஞான ஒளி தேகமாக மாற்றி இந்த உலகில் ஒரு மாபெரும் சாதனை படைத்த ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க மகான் வள்ளல் பெருமான் அவர்கள். வள்ளல் பெருமானை பத்தி சொல்லணும்னா ஒரு 100,000 சாக்ரட்டிஸ், ஒரு 100,000 ஐசக் நியூட்டன், ஒரு 100,000 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஒரு 100,000 பிளாட்டோ, ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் எல்லாம் கடந்த ஒரு மகான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமான் அவர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அவர்களை போற்றும் வகையில், அவர்களுக்கு மரியாதை செய்யும் வகையில் வள்ளலார் சர்வதேச மையம் தமிழ்நாட்டில் அமைப்பது என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வள்ளலார் சர்வதேச மையத்தை நம்ம சத்திய ஞான சபை மற்றும் சித்தி வளாகம் இதை ஒட்டிய பகுதிகள், எஸ்பெஷலி சொல்லணும்னா நம்ம சத்திய ஞான சபையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பெருவெளியில் அமைப்பது என்பது சற்று யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, வள்ளலார் வந்து ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருந்த ஒரு மனிதரே கிடையாது. நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல் பெற்றவர். அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில வந்து அறிந்து வரக்கூடிய ஆற்றல் பெற்ற மகான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமான் அவர்கள். உலகம் முழுவதும் மட்டுமில்ல, இந்த கேலக்சி ஃபுல்லா உட்கார்ந்த இடத்துல இருந்து போய் பார்த்து வரக்கூடிய ஆற்றல் பெற்ற மகான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார். சித்தர் ஆவர் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, சித்தர் அப்படின்ற நிலையெல்லாம் கடந்த ஒரு மகான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு தன்னை இணைத்து கொண்ட ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க மகான் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்கள். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மகானை நாம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும். அப்பேற்பட்ட மகானை பற்றி இந்த உலகம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இவரை கொண்டாடக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பெருவெளி ஆகிய சத்திய ஞான சபையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பெருவெளியில் நம்ம வந்து கான்கிரீட் சுவர்களை எழுப்பி, பில்டிங்கை கட்டி, நம்ம வந்து அதை வந்து ஒரு வணிக வளாகமாக நாம் மாற்றும் போது, வள்ளலார் எந்த நோக்கத்திற்காக அந்த சத்திய ஞான சபையை கட்டினாரோ அது நிச்சயமாக நிறைவேறாமல் போய்விடும். ஸோ இதை நான் வந்து தமிழக அரசிற்கு மிகவும் ஆத்மார்த்தமாக உருக்கத்துடன் வேண்டி விரும்பி ஒரு வேண்டுகோளாக வைப்பது என்னவென்றால், இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சன்மார்க்கிகளுடைய வேண்டுகோளாக மட்டும் இல்லாமல், சன்மார்க்கிகள் அல்லாத மக்களும் பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் வந்து தொடர்ச்சியாக வடலூருக்கு வந்து வருகை தந்துட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வள்ளல் பெருமான் வந்து அவர்களது பொற்பாதம் பட்ட இடம் அது. ஒரு 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 இடத்த அவர் பார்க்கிறார் அப்படின்னா அந்த இடமே தங்கமாக மாறக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஒரு இடத்த வந்து ஒரு ஒரு பொருளை தொடர்றாருன்னா அந்த பொருளே தங்கமாக மாறிவிடும். அது மேஜிக் கிடையாது. இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் அது. தனது உடலை வந்து ஒளி கதிர்களாக மாற்றி, ஆல்கமியா மாற்றிக்கொண்ட ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க மகான் வந்து வள்ளல் பெருமான் அவர்கள். அந்த ஒரு டைம் கூட அந்த சத்திய ஞான சபை கட்டும் போது அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்படுது. எப்படி பில்டிங் கட்டுறதுன்றது வந்து தெரியல. உடனே ஒரு அண்டாவில் வந்து நீர் கொண்டு வர சொல்கிறார். அந்த நீரை வந்து ஒரு போர்வை போட்டு மூடுறாரு. கண்ணை மூடி ஏதோ பிரார்த்தனை பண்றாரு. அந்த போர்வை திறந்தவுடன் மொத்த தண்ணீரும் தங்கமாக மாறிவிட்டது. அப்புறம் அந்த தங்கத்தை கொண்டு போய் பம்பாயில கொடுத்து 75,000 ரூபாய்க்கு விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த சத்திய ஞான சபையை வந்து கட்டுகிறார். மாபெரும் ஆற்றல் மிக்கவர், சாதாரண ஒரு மனிதரே கிடையாது. இதை வந்து கண்ணால் பார்த்த சாட்சிகளும் உண்டு. இப்பேற்பட்ட ஒரு மகான் நடந்த அந்த இடம் வந்து பொன் விளையிற பூமி. அந்த காற்று பட்டாலே உடலில் உள்ள பிணிகள் நீங்குகின்றது. அவருடைய எண்ணங்களை வந்து நாம் நினைத்து கொண்டே இருந்தாலே நமது உடலில் உள்ள நோய்கள் விலகி நாம் ஞானம் பெறக்கூடிய, வழிவகை செய்யக்கூடிய ஆற்றல் அந்த மண்ணிற்கு வந்து உண்டு. அப்பேற்பட்ட அந்த பெருவெளியில் வந்து அவர் வந்து காலி இடமா வந்து விட்டிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு மாபெரும் காரணம் உண்டு. அந்த காலத்துல இருந்த பார்வதிபுரம் மக்கள் அவருடைய வேண்டுகோளை ஏற்று தங்களுடைய இடங்களை, கிட்டத்தட்ட ஒரு 106 ஏக்கர் வரைக்கும், எந்தவித கேள்வியும் இல்லாமல் அவர் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக, செல்ஃப் ஏர்ன்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, சுயமாக சம்பாதித்த அந்த ப்ராப்பர்ட்டிய வள்ளல் பெருமானுக்காக, அவருடைய நோக்கத்திற்காக, மக்களின் நலனுக்காக இலவசமாக கொடுத்தார்கள். அது புறம்போக்கு இடம் வந்து கிடையாது. மக்கள் தாங்கள் சம்பாதித்த ஒரு ஒரு இடத்தை
மக்களின் நலனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இடம் தான் அங்க பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த அந்த பெருவெளியாக இருக்கக்கூடிய அந்த காலி இடம். அந்த காலி இடத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பது சரியான ஒன்று, ஆனால் அந்த காலி இடத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுல நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த காலி இடத்தை பில்டிங் கட்டுனீங்க அப்படின்னா நிச்சயமாக வடலூர்ல நம்ம வள்ளலார் அவர்கள் வந்து எந்த நோக்கத்திற்காக நம்ம சத்திய ஞான சபையை எழுப்பினாரோ அது நிச்சயமாக நிறைவேறாமல் போய்விடும். தயவு கூர்ந்து தமிழக அரசு இதை நினைவில் கொள்ள வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த எட்டு வெளிகள் திறந்து உள்ளுக்குள் நாம் ஜோதி தரிசனம் காட்டும் போது அந்த இடத்துக்கு மக்கள் பல லட்சம் மக்கள் ஒன்று குவியும் போது உடல் பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், ஞானம் சார்ந்த தெளிவுகள், கர்ம வினைகள் சார்ந்த பிரச்சனைகள், முன்ஜென்மம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்குண்டான வழிவகையில் தான் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஞான விளக்கத்தின் வெளிப்பாடாக வடலூர் சத்திய ஞான சபையை வந்து வள்ளல் பெருமான் வந்து கட்டியிருக்கிறார். அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா ஃபியூச்சர்ல முக்காலத்தையும் உணர்ந்த ஞானி அந்த இடத்துக்கு வந்து என்ன வேணாலும் பில்டிங் கட்டியிருக்கலாம், இல்லாட்டினா நீங்க இதுக்கப்புறம் இதை எப்படி வேணாலும் பயன்படுத்தீங்கன்னு எழுதிட்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி அவர் எழுதி விட்டு செல்லவில்லை. அது பெரு வெளியாகத்தான் இருக்க வேண்டும், காலி இடமாகத்தான் இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானே விரும்பினார். அதனால தயவு கூர்ந்து தமிழக அரசு இதை நிச்சயமாக நினைவில் கொள்ள வேண்டும். அவர் நடந்த அந்த இடம் கருங்குழி இடம், சித்தி வளாகம், சத்திய ஞான சபை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் காலடிப்பட்ட இடங்கள். காலடிப்பட்ட இடம்னா என்ன, ஈஸ்வர அம்சம் கொண்ட ஈஸ்வரனே வந்து அந்த இடத்தில் நடந்து சென்று இருக்கின்றார். அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த சக்தி பெற்ற இடம் தான் வந்து சத்திய ஞான சபை. நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க தார் ரோடு போடுறீங்க, அந்த மண்ணை மறைத்து அது மேல வேற ஏதாவது பில்டிங் கட்டுறீங்க, இல்ல வந்து ஒரு கான்கிரீட்டை வந்து நீங்க பூசுறீங்க, இல்ல சிமெண்ட் பூசுறீங்க அப்படின்னா நார்மலாவே மண்ணுல நடக்க முடியாத சூழ்நிலையில மனிதனுக்கு எர்த்திங் கிடைக்காது. எர்த்திங் கிடைக்கலன்னா உடம்புல அந்த பஞ்சபூத தத்துவங்கள்ல பூமி தத்துவம் செயல்படாம உடலுக்கு பல நோய்கள் வருது. இதை கடந்த நிலையில இப்பேற்பட்ட மகான் நடந்த அந்த இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரியான பில்டிங் எழுப்பும் போது நிச்சயமாக மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பலன் முழுதுமாக கிடைக்காது. வள்ளலார் என்ன நோக்கத்திற்காக சத்திய ஞான சபையை கட்டினாரோ அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேறாது. தமிழக அரசும் சரி, தமிழக அரசை சார்ந்த அதிகாரிகளும் சரி, தயவு செய்து இதை நினைவில் கூற வேண்டும். இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். அடிக்கல் நாட்டியது வரைக்கும் ஓகே, பட் இதை தொடர்ந்து செய்யாமல் இந்த கட்டுமான பணிகளை இத்துடன் நிறுத்தினால் வள்ளலார் என்ன நோக்கத்திற்காக இதை செய்தாரோ அது முழுமை பெறும். உண்மையாகவே தமிழக அரசும் அதை சார்ந்த மனிதர்களும் வள்ளலார் அவர் பெரிதும் மதிக்கிறீங்க, பெரிதும் கருதுறீங்க, அவருடைய அருட்பாவை நீங்க மதிக்கிறீங்க, அவருடைய உபதேசங்களை நீங்க மதிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. நாம் செய்வது நிச்சயமாக சரியல்ல. இதை கொஞ்சம் யோசித்து செயல்பட்டோம் என்றால் பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரம் என்பது பாதுகாக்கப்படும். ஏன்னா வருங்காலத்தினுடைய எதிர்காலமே நம்ம தமிழகத்திலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி இருக்கின்ற இந்த தமிழ் மக்களுக்கு உண்டான இந்த எதிர்காலம், அதை நோக்கி இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு உண்டான எதிர்காலம், தமிழ்நாடு மற்றும் இந்தியா இதை கடந்து உலக மக்களுக்கு உண்டான எதிர்காலம் அனைத்தும் அந்த வடலூர் சத்திய ஞான சபையிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது. அதனால தயவு கூர்ந்து எந்தவித சுயநல எண்ணமும் இல்லாமல், எந்தவித வியாபார நோக்கமும் இல்லாமல் நீங்கள் இதை மறுபரிசீலனை செய்து இந்த வள்ளலார் சர்வதேச மையத்தை சத்திய ஞான சபையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பெருவெளியில் அமைக்க வேண்டாம் என்று வேண்டி விரும்பி மன்றாடி உங்களுக்கு திருப்பாதங்களை பிடித்து வந்து நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன்.